ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். இன்னைக்கு விலாகில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த ஸ்கீம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க, எவ்வளோ வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருந்தாலும் இப்போ கரண்ட் பீரியட், அதாவது 1/1/2023 31/3/2023 போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது ஹை இன்ட்ரெஸ்ட் தர ஃபஸ்ட்டு ஸ்கீம் இது தான். ஸோ இது என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% தராங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டமுக்கு வந்து இதுக்கு அடுத்ததாக 7.6 தராங்க. பிபிஎஃப் ஸ்கீமுக்கு வந்து 7.1 தராங்க. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த விலாகில் அந்த ஸ்கீம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் தர ஸ்கீம், இதை பற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் அண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் சொன்ன மாதிரி 8. ஸோ ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கணக்கு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் அதை பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவங்க வந்து 60 வயசு வந்து அடைஞ்சிருக்கணும். ஸோ வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை சிவில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க 55-60 வயசில் இருக்கவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். சிவில் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நர்ஸு, கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி 55 வயசுலேயே அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா, வாலண்டியர் சர்வீஸ் விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் கூட இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபென்ஸ் எம்ப்ளாயியாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 50-லேருந்தே அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் அடையலாம். ஸோ இதில் வந்து யார் ஜாயின் பண்ணலாம், ஒருத்தர் வந்து 60 வயசு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இண்டிவிஜுவலாக அவர் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்பௌஸோட வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வேற யார் கூடயும் அவர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்க்கு ஓப்பன் கிடையாது, அவங்க சன்னோடையோ டாட்டரோடையோ அப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டோட மேக்சிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்த்தே 15 லட்சத்துக்கு மேலே அவங்க அக்கௌண்ட்டில் எக்ஸிட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்டை சேர்த்தாலும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 7 லட்சம் ஒருத்தர் 8 லட்சம் வேணால் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒருத்தரே 15 லட்சம் இன்னொருத்தவங்க 15 லட்சம் அப்படின்னு பண்ணக்கூடாது. இன்கேஸ் அப்படி பண்ணி இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்தே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 பண்ணலாம். 1000, 10000, 20000 மினிமம் அமௌண்ட் இதுலேருந்தே ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதை ஹோல் அமௌண்ட்டாக இப்போ நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போதே இன்வெஸ்ட் பண்ணுறது தான். நடுவில் போய் நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ எதுவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீம். நீங்கள் 60 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் இருக்கும். அப்படி இல்லை இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கன்னா 55-60, 50-55 அப்படி இருக்கவங்களும் வந்து இதில் பெனிஃபிட் அடையலாம். ஸோ இவங்களாம் தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் இவ்வளோ தான் டெபாசிட்டும் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க ஜனவரி மாதம் நான் இப்போ ஸ்கீம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் எனக்கு 1 இயராக கால்குலேட் ஆகும். ஸோ இந்த 12 மந்த்ஸை வந்து அவங்க 3 பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு எனக்கு வந்து March 31 வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஸோ 3 மாதம் கால்குலேட் பண்ணி அதுக்கான வட்டியே என் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், June 31 எனக்கு திரும்ப கிரெடிட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ September 31 வந்து திரும்ப அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ December 31 வந்து எனக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ 4 டைம்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு வந்து வட்டி
கிரெடிட் ஆகும், 3 மாதமாக அதை பிரிச்சுப்பாங்க. அது அடுத்துக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீமில் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நான் 1 லட்சரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 3 மாதத்துக்கு எனக்கு என்ன வட்டியோ அது வந்து என் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும், அதுக்கு வட்டி கிடையாது. ஸோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா உங்கள் வட்டிக்கு வட்டி தருவாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குது, உங்களுக்கு வட்டி வந்து 10,000 வந்திருக்கு அப்படின்னா 1,10,000த்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி தருவாங்க. ஸோ இந்த அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படி இந்த ஸ்கீமில் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3 மாதத்துக்கு என்ன வட்டியோ, நீங்கள் ஜாயின் பண்ணுற பீரியடில் என்ன இருக்கோ வட்டி பர்சன்டேஜு அதுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிடும், நீங்கள் டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் போடும்போது என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு த்ரூ அவுட் த ஸ்கீம். கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, பட் அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா இது 8%, போன வருஷம் பார்த்திங்கன்னா 7.406 தான் இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வட்டி பர்சன்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு 1 லட்சரூபா டெபாசிட் பண்ணிட்டேன் 5 வருஷம் ஸ்கீமில், ஆனால் எனக்கு இந்த வந்து நான் டெபாசிட் பண்ண ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும்போது நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு 1 லேக் போட்டு அப்படின்னா 1 இயர் கூட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைங்களா. ஸோ 3 மாதம் தான் நான் வந்து எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்டே எனக்கு டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்மே கிடையாது 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அதுவே வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு ஆனால் 2 வருஷம் ஆகலை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 1.5% வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன், இப்போ நான் 1 லட்சரூபா டெபாசிட் பண்ணுறேன்னா அதுலேருந்து 1.5% வந்து பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்லலாம் எதுவுமே டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு ஆனால் 62 வயசில் எனக்கு வந்து 63 வயசில் வந்து எனக்கு இப்போ தேவைப்படுது ஆனால் 5 வருஷம் ஆகலை ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 1% வந்து என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. இந்த 5 இயர்ஸ் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னும் ஒரு 3 இயர்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷனுமே கிடையாது. ஸோ வந்து அவங்க எப்போ வேணாலும் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த 3 வருஷத்தில் எப்போ வேணாலும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எதுவுமே டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் 5 வருஷம் அந்த ஸ்கீம் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எனக்கு ஒரு பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாஸ்புக்கை வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் அந்த பர்சன் வந்து தவறிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறந்த தேதியிலிருந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து மெச்சூர்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் 63 வயசில் தவறிடுறாரு ஆனால் 65 வயசு வரைக்கும் அவர் ஸ்கீம் போட்டிருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த டேட்லேருந்து மெச்சூரிட்டி வரைக்கும் அவரோட அக்கௌண்ட் சிம்பிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே வட்டி தான் வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 4% வந்து வட்டி தராங்க. ஸோ வந்து அதுதான் அப்ளை ஆகும். ஆனால் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கு 8% தராங்க ஆனால் உங்களுக்கு 8% வராது. ஸோ 4% தான் வட்டி வரும். அப்படி இல்லை அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து அவர் சோலோவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்படி இல்லை அவங்க ஸ்பௌஸ் வந்து ஜாயிண்ட் ஹோல்டராக இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்க அக்கௌண்ட் ஹோல்டராக அப்படின்னாலும் அந்த ஸ்பௌஸ் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து 60 வயசு, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து 60 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமில் அந்த பழைய ஸ்கீம் அவங்க ஹஸ்பண்ட் போட்ட ஸ்கீமை அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆனால் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து வேறு எந்த ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இதனோட கண்டிஷன்ஸ் மெச்சூரிட்டி டைமில். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம நான் முன்ன சொன்ன மாதிரியே இது ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீம். 3 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வட்டி ஒரு 40,000 5 வருஷம் கழித்து வந்துடுது. ஸோ ஒரு 1 இயர்க்குள்ளே எனக்கு திரும்ப ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தோணுது திரும்ப இந்த ஸ்கீமை ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக போய் அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி போடுவாங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள் நீங்கள் அந்த அமௌண்ட் மெச்சூர்டு ஆகும்போது உங்களுக்கு என்ன வட்டி இருக்கோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு என்ன வட்டி கரண்ட்டாக போயிட்டுருக்கோ அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இதுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போய் கேட்கலாம். அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு கொண்டு போகணும், பேன் கார்டு கொண்டு போகணும், வேறு ஏதாவது ஒரு KYC ப்ரூஃப் வந்து கொண்டுட்டு போகணும். அது வந்து உங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஓட்டர் ஐடியா இருக்கலாம். ஸோ இதை கொண்டு போகணும். அண்ட் இதே வேறு நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுத்துலேயுமே இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் இந்த ஸ்கீமில் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸு, எந்தெந்த ஏஜில் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ டெபாசிட், எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கீமோட மெயின் பார்ட் என்னென்னா நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்ட்டு. ஸோ நான் சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரு 5 அமௌண்ட்டை போட்டு அதுக்கான 5 வருஷம் வட்டி இதுக்கு வந்து நான் 8% வட்டியில் கால்குலேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மாதம் வந்து 665 ரூபாய் வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை என் அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் கிரெடிட் பண்ணிருவாங்க. ஆனுவலாக 1 வருஷத்துக்கு பார்த்தோன்னா எனக்கு வட்டியே 8000 வரும். அதுவே நான் 5 வருஷம் கழித்து பார்த்தோன்னா எனக்கு 40,000 ரூபாய் வரும். இதுவே நான் 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மாதம் 2000 ரூபாய் வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 6000 ரூபாய் கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த வருஷத்துக்கு எனக்கு வட்டி மட்டும் 24,000 வரும். அதுவே நான் 5 வருஷம் கழித்து அந்த வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய் இருக்கும். அதே வந்து நான் 5 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா மாதம் எனக்கு 3333 ரூபாய் வட்டி வரும். ஸோ குவார்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு 10,000 ரூபாய் வரும். ஆனுவலாக 1 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் வரும். 5 வருஷம் கழித்து எனக்கு வட்டி 2 லட்ச ரூபாய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாய் நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா மாதம் வந்து 6667 ரூபாய் வந்து எனக்கு வட்டி வரும். ஸோ அதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ 20,000 ரூபாய் கிரெடிட் ஆகும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய் வரும். ஸோ 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது 4 லட்ச ரூபாய் வரும். அண்ட் 15 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ 15 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு 10,000 ரூபாய் வட்டி வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது 30,000 ரூபாய் வரும். ஸோ அதே 4 டைம்ஸ் எனக்கு வருஷத்தில் 4 டைம்ஸ் வட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ 1,20,000 ரூபாய் வரும். அதையே நான் 5 வருஷம் பண்ணும்போது எனக்கு 6 லட்ச ரூபாய் வரும். ஸோ வந்து இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமில் இருக்க பெனிஃபிட்டு. இது வந்து எனக்கு நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா இப்போ உங்களுக்கு ரிட்டையர் ஆகுறீங்க ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் அசலுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து உண்மையானமே ரொம்ப பெனிஃபிட் ஆனது. பிகாஸ் இவங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வட்டியும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒரு சேலரி வர மாதிரி தான் இது. நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் இந்த பெனிஃபிட், இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்குறேன். இந்த சேவிங் ஸ்கீம், இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சேவிங் ஸ்கீமோட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த ஃபார்மோட லிங்க்கும் கொடுக்குறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும், அதே மாதிரி நான் ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ற லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.
போஸ்ட் ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நான் ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதால சீனியர் சிட்டிசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த விலாக் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எது எதுக்கு வட்டி இருக்கோ கம்மியாகிட்டே இருக்கோ, இப்போ 8% இது இருக்குது, 7.6 வந்து செல்வமகள் இருக்குது, 7.2 நான் ஒரு ஸ்கீம் பார்த்தேன், 7.1 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்குது, PPF. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.